ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட்டை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஃபன்னியான அப்புறம் இந்த ஹிலேரியஸான செலிப்ரேஷன், ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி, திருவிழா அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டாட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம். ஸோ நிறைய திருவிழாக்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் திருவிழாக்களில் இருந்து பெரிய பெரிய உலகம் ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய பல திருவிழாக்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவும் அதை சம்மந்தப்பட்டது தான். ஃபன்னியான ஹிலேரியஸான என்னென்ன திருவிழாக்கள்லாம் வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 10 திருவிழாக்கள் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன திருவிழா, எதுக்காக அப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி துருக்குமுடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம பார்க்க போகிற வினோதமான திருவிழா அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஜம்ப் ஃபெஸ்டிவல் ஸ்பெயினில் கொண்டாடுறாங்க. 1600களிலிருந்து இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழக்கத்தில் இருக்குது. இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளை பெட்டில் நடு ரோட்டில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா போட்டுறாங்க. அதில் ஆண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நடு ரோட்டில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகள் படுக்கப்பட்டிருக்க குழந்தைங்களை தாண்டி தாண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓடுறாங்க. பார்க்குறதுக்கு வினோதமான ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேகமாக ரோட்டில் நடந்து ஓடி போகிறாங்க. அப்படி ஓடி போகும்போது குழந்தைய என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாண்டி தாண்டி போகிறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தாலும், இதில் என்ன ஐதீகம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி குழந்தைய தாண்டி தாண்டி போகும்போது குழந்தைகள் வந்துட்டு சாத்தானோட பிடியிலிருந்து தாண்டி விடுவான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கருதிக்கிட்டே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்டர் முடிஞ்ச 60வது நாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த வினோதமான திருவிழாவை கொண்டாடுறாங்க. இல்லை, ரெண்டாவதாக பார்க்க போகிற திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீர் ஃப்ளோட்டிங் ஃபெஸ்டிவல். ஸோ இது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்டில் கொண்டாடுறாங்க. ஸோ என்ன இதில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஃப்ட்டு இல்லைன்னா சின்ன சின்ன போட் மாதிரி என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா செஞ்சுக்கிறாங்க. நம்ம எல்லோரும் வந்துட்டு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போனோம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா போட்டிங் போவோம். அதில் ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரியான ராஃப்ட்டு போட்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இங்கே செஞ்சுக்கிறாங்க. அந்த ராஃப்ட்டு ஃபுல்லாக என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீர் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நிறைஞ்சிருக்குது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பீர் பாட்டிலோட இல்லை அந்த ராஃப்ட்டு ஃபுல்லாக பீரை கொட்டிக்கிட்டுலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த திருவிழாவை ஃபுல்லாக என்ன செஞ்சுறாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபின்லாண்டில் 1997 இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரொம்ப அமோகமாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிற திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட் த்ரோயிங் ஃபெஸ்டிவல், அதாவது பானை எரியும் திருவிழா. நம்ம ஊர்களெல்லாம் பானை உடைக்கிற திருவிழா தான் கண்டு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பானையை பால்கனியிலேருந்து வேகமாக நடு தெருவுலகே எரியிறது தான் என்ன அப்படின்னா இந்த திருவிழாவுடைய ஸ்பெஷாலிட்டி. கிரீஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. இந்த திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா 14வது செஞ்சுரியிலேருந்து ரொம்ப ஃபேமஸாக என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. களிமண்ணால் செஞ்ச பானையை ஒவ்வொருத்தருடைய வீட்டு மாடியிலிருந்தும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடு ரோட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எரியிறாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்துலாம் வந்து என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. எதுக்காக இந்த பானையை திருவிழா உடைக்கிற இந்த திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானையை உடைக்கிறதுனால அவங்கள பிடிச்சிருக்கக்கூடிய கெட்ட ஆவிகள்லாம் என்ன செஞ்சிருமா வெளியில் போயிடுமா, அவங்கள விட்டு அவங்க குடும்பத்தை விட்டு போயிடுமா. ஸோ அதை ஞாபகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பானையை தெருவில் எரியும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. நாலாவதாக பார்க்கக்கூடிய திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்து கரோனிலான இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெர்மெய்டு அப்புறம் மெர்மன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றா கேதர் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த திருவிழா. என்னடா இது அப்படிங்கிறது புரியலையா? மெர்மெய்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம என்ன மெர்மெய்டு அப்படின்னா நம்ம கார்ட்டூன்கள்லாம் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். மீன் மாதிரியாகவும் மீன் கொண்ட உடம்பு இருக்கும். தலை பார்த்தீங்க அப்படின்னா உடல் பாகம் வந்துட்டு
மனுஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெர்மைட் அப்படின்னு சொல்லுவோம். பாதி மீன் பாதி மனித உருவம் இருக்கிறத வந்துட்டு மெர்மைட் அப்படின்னு சொல்லுவோம். லேடிஸாக இருந்தால் அவங்கள வந்துட்டு மெர்மைட் அப்படின்னும் ஆண்களை வந்துட்டு மெர்மென் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அழைக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெர்மைடு வேஷம் போட்டும் மெர்மென் வேஷம் போட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல நார்த்து கரோலினாவில் எல்லாருமே ஒன்றா கூடுறாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெர்மைடு வேஷம் இந்த மெர்மென் வேஷம் போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு நீந்துறாங்க. அதுபோக ஃபோட்டோஷூட் எடுக்காங்க, நிறைய இதெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலெக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேரிட்டிஸ்க்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதாவது பார்க்க போகக்கூடிய திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பயங்கரமான திருவிழா அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். இத்தாலியோடைய ஆல்ப்ஸ் மலையில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலையில் ஒரு 300 அடி உயரத்துக்கு மேலே ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு தொட்டில் மாதிரி ஒன்று என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கெட்டிக்கிறாங்க. தொட்டில் மாதிரி கெட்டிக்கிட்டு அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபெஸ்டிவல் மாதிரியும் சொல்லலாம், இன்னொன்று வந்துட்டு காம்படிஷன் மாதிரியும் என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஹைலைன் பேலன்சிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. 2012 இந்த திருவிழா வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. 2nd World War வந்துட்டு இந்த ஆல்ப்ஸ் மலை தொடர் இதில் வந்துட்டு நிறைய போர் வீரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இறந்துருக்காங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் 2012 இந்த ஆல்ப்ஸ் மலை தொடரில் ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடப்பட்ட இடைவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கயிறு கட்டி அதில் தூடில் மாதிரி தொட்டில் மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கெட்டி அதில் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபெஸ்டிவல் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வினோதமான ஃபெஸ்டிவல் தான். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd World War உயிரிழந்த அந்த குடும்பத்துக்காகவும் மற்றும் சேரிட்டிஸ்க்காகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபண்டை ஒதுக்குறாங்க. ஸோ இதில் பேலன்ஸ் பண்ணி வின் பண்ணுறவங்களோட வந்துட்டு அவங்களுக்கும் பரிசுகளும் என்ன செய்யப்போகுது அப்படின்னா தரப்படுகிறது. 6வதா பார்க்கக்கூடிய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ ஃபெஸ்டிவல். இதை எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல கொண்டாடுறாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1947 ரோஸ்வெல் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஃப்ஓ லேண்ட் ஆனதாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லுறாங்க. அது லேண்ட் ஆச்சா லேண்ட் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அதோட ஞாபகார்த்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஃப்ஓ ஃபெஸ்டிவல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. யூஎஃப்ஓ இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல, ஆனால் இந்த அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் என்ன செஞ்சிட்டாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க தான் வந்துட்டு நாசா அமைப்பு மூலயமா இங்கேருந்து அந்த ஏலியன்ஸ் கூட தான் அவங்ககிட்டருந்து பேசுகிறதாகவும் அவங்க இப்படியானவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலாகவும் என்ன செஞ்சிட்ருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்ல ஃபெஸ்டிவல் தான். ஸ்பெயினில் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா நம்ம ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சண்டைகளை பார்த்துருப்போம். கொலாயடி சண்டை பார்த்துருப்போம், அப்புறம் வந்துட்டு கோழி சண்டை பார்த்துருப்போம். ஸோ இப்படி நிறைய சண்டைகள் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன இதெல்லாம் வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைன், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டொமாட்டோ தக்காளி இந்த ரெண்டையும் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க. லா டொமாட்டினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வைன் ஃபைட் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஃபெஸ்டிவலாக என்ன செஞ்சிட்ருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்பெயினில் என்னெல்லாம் கொண்டாடிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன், வைனும் அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ. இது போக இன்னொரு திருவிழாவும் இருக்குது ஆரஞ்சு ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெயின்காரங்க தினசு தினசாக தான் நினச்சிட்ருக்காங்க கொண்டாடிட்டுருக்காங்க. க்ரையிங் பேபி ஃபெஸ்டிவல். ஸோ இதை எந்த நாட்டில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் நாட்டுக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சான், இதையும் சேர்த்து என்ன செஞ்சிட்ருக்கான் கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையிங் பேபி ஃபெஸ்டிவல், குழந்தைய அழுக வைக்கிற ஃபெஸ்டிவல். குழந்தைய அழுக வைக்கிறதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலாக நம்மள்ட்டாக கொடுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைய லைட்டாக கிள்ளி வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அதையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலாக கொண்டாடிட்டுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த வடிவேலு சுமோ கிடையாது, சுமோ வீரர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த சுமோ வீரர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு குழந்தைய என்ன செய்யணும் அப்படின்னா அள வைக்கணும்,
ஆனால் என்ன செய்யக்கூடாது, கில்லக்கூடாது, அடிக்கக்கூடாது. இப்படி பண்ணாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சுமோ வீரர்கள் வந்துட்டு குழந்தைய அள வைக்கணும். இதை ஒரு ஃபெஸ்டிவலாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர். சில ஒம்பதாக வரக்கூடிய திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே பரேட் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இந்த திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு கே அப்படின்னா என்னென்னு தெரியுமா எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு புரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே பாலின ஈர்ப்பு உடையவர்கள் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். அது வந்துட்டு ஆண்பால் ஆண்பால் வந்துட்டு ஒரே விருப்பமாக இருக்கிறவங்களை வந்துட்டு இந்த பேர் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அழைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்றா கூடக்கூடிய இந்த திருவிழாவை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கே பரேட் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த கே பரேடு எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய கால்வாயில் வந்துட்டு இந்த லவ்வர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா கூடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட் பயணம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, மேற்கொள்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கே லவ்வர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிழாவை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கே பரேட் திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக சமூகத்தில் வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ்க்காகடைய உரிமைக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பரேட் அப்படிங்கிறது ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. எல்ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாலின ஈர்ப்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய சமூக உரிமைக்காக இந்த திருவிழா வந்துட்டு கொண்டாடுறதா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் பத்தாவதாக வரக்கூடிய திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ மொராஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் கொண்டாடிட்டுருக்காங்க. பேரை பார்த்தாலே ஒன்றுமே என்ன செய்யலாம் அப்படின்னா புரியலை. பட் ஆனால் அந்த திருவிழா இருக்கக்கூடிய கொஞ்சம் வினோதமான கொஞ்சம் சிரிப்பான திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்கோ மொராஸ் ஃபெஸ்டிவலில் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு வந்துட்டு இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி பூசிக்கிட்டாலும் பரவாயில்ல, தங்க மேலே ஃபுல்லாக கிரீஸை அள்ளி என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தங்க மேலே எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, பூசிக்கிறாங்க. 3 நாளைக்கு இந்த திருவிழாவை அமோகமாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது உலக மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்துட்டு கவனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிழா வந்துட்டு கொண்டாடுறதா என்ன செஞ்சிட்ருக்காங்க சொல்லிக்கிட்டு காஸ்கோ மொராஸ் அப்படிங்கக்கூடிய இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக போய்கிட்டே இருக்குது. வினோதமான திருவிழாக்கள்லாம் நிறைய என்ன செய்கிறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உலக மக்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்க, திருவிழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் துணுக்குமுடை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.